நேற்றைய நாளில் நாங்கள் பார்த்தோம் மறுரூபமாகுதல் அப்படிங்கிற பகுதி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் மறுரூபம் ஆனாரு, நாங்கள் எப்படி மறுரூபம் ஆகிறோம் அப்படிங்கிற பகுதி தான் நம்ம நேற்று பார்த்தோம். நேற்று பார்த்தனோட சுருக்கத்திலிருந்து இன்றைக்கு வர்ற அப்போதான் உங்களுக்கு இன்னும் புரிய இலகுவாக இருக்கும். அதாவது ஆதாம் என்கிறதான அந்த முதல் மனிதன் படைக்கப்பட்ட பொழுது ஆவிக்குரியவனாக தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவனாக இருந்தான். எதிராளியாகிய பிசாசானவன் அவர்களை வஞ்சிக்கும்படியாக இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிச்சாதான் நீங்கள் தேவர்களை போல ஆவீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வஞ்சகம் பண்ணினதுனால ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுனால ஆவிக்குரியவள் என்கிற நிலையில இருந்த ஏவாள் மாம்சம் என்கிற நிலைக்குள்ள போனாள். மாம்சம் என்கிற நிலைக்குள்ள போன ஏவாள் ஆதாம் ஆவிக்குரியவனா இருக்கிற ஆதாமிடத்திலே போய் இந்த கனியை புசியும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆவிக்குரியவனாயிருந்த ஆதாம் மாம்சத்துக்குரியவளாயிருக்கிற ஏவாளை பிரியப்படுத்தும்படியாக மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தபடியினால அவனும் மாம்சம் என்கிற நிலைக்குள்ள வந்தான். இப்போ அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது தேவ சாயல் தேவ ரூபத்தினுடைய ரூபம் தேவர்கள் அப்படிங்கிற நிலையில படைக்கப்பட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதுனாலே மாம்சம் என்கிற நிலையை அடைந்து அவர்கள் வேறொரு ரூபத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். மறுபடியுமாக இந்த மனிதன் ஆவிக்குரியவனாக எப்படி ஆதியில சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாம் இருந்தானோ அந்த நிலையை அடைவதற்காக ஒருவரும் காணக்கூடாதவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவருமாக ஆவிக்குரியவராக இருந்த தெய்வத்துவம் மனுஷனாக மனிதன் காணும்படியாக வெளிப்பட்டார். தான் தான் ஆவிக்குரிய தெய்வத்துவத்தில் இருந்தவர்தான் இயேசுவாக வந்திருக்கிறேன் என்கிறதை தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பிக்கும்படியாகவும் அவர்கள் விசுவாசிக்கவும் அவர்கள் உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்காக அவர் மறுரூபம் ஆகி அவர்களுக்கு காண்பித்தார். தன்னுடைய மத்த சாயலை அவர்களுக்கு காண்பித்தார். இப்போ மனிதன் மாம்சம் என்கிற நிலையில இருக்கிறவன் இந்த நிலையை அடைய வேண்டும் என்கிறதும் தேவனுடைய திட்டத்துல இருந்தது. இப்ப எப்படி அடைகிறான் அப்படிங்கிறதா நம்ம நேற்று பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் கல்வாரி சிலுவையிலேயே தேவனுடைய நீதியை அவர் நிறைவேற்றினார். அந்த தேவ நீதியை விசுவாசிக்கிறவர்கள் அந்த நிலைக்குள்ள உட்படுகிறோம். அதாவது ரோமர் 6:11 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த முதல் ஆதாமினுடைய மீறுதலுக்காக ஆதாமினுடைய பாவத்துக்கான பலியையும் தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற பொழுது கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாங்கள் இணைக்கப்படுகிறோம். இதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு 11 சொல்றாரு. அப்போ நம்ம எண்ணிக்கொள்ளணும் என்னன்னு, ஆதாமங்கிற அந்த பழைய மனிதன் பாவத்துக்குரிய மாம்சத்துக்குரிய மனிதன் மரித்து போயிட்டான். மரித்து போய் இப்ப விசுவாசத்தினாலேயே சத்திய ஆவியானவரை சார்ந்து சத்தியத்தை அறிய அறியதான் நாங்கள் மறுரூபம் எங்களோட மனம் புதிதாகுது, அல்லது நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்கிற நிலைக்குள்ளேயே நாங்கள் வருகிறோம். நாங்கள் சத்தியத்துக்கு எவ்வளவாக நாங்கள் இடம் கொடுத்து நாங்கள் அறிகிறோமோ அவ்வளவுத்துக்காக எங்களோட சிந்தை மாறும். இப்ப நம்ம கூட பார்த்தோம்னா ரெண்டு பொருள் வச்சுக்கொள்வோம். ரெண்டு பொருளை நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போதும் எந்த பொருள் அதிகமாக இருக்கோ அதுதான் அதனுடைய தோற்றமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரூம் எடுத்துக்குவோம். ரூமில் வந்து வெளிச்சம் இல்லாத வரைக்கும் அந்த ரூம் இருளாகத்தான் இருக்கும். ஏன்னா வெளிச்சத்தினுடைய குறைவு தான் இருள் அப்படிங்கிறது. அப்போது ஒரு ரூமில் வந்து வெளிச்சம் இல்லாத வரைக்கும் அது இருளாக இருக்கும். நம்ம வெளிச்சத்தை போட்டு வெளிச்சத்தினுடைய பவரை கூட்ட 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 அந்த ரூமில் இருக்கிற இருள் மறைந்து போய்விடும். அதே போலதான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலேயே என்ன செய்து முடித்திருக்கிறார் என்றா நிறைய பேர் என்னண்டா இனிமேதான் செய்ய போறாருங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, எல்லாம் முடிந்தது, எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்படி அவர் என்ன செய்து முடித்தார் என்கிறதை நாங்கள் அறிகிற பொழுதுதான்
எப்படி அந்த ரூம் பிரகாசிக்குமோ அப்படி நாங்கள் பிரகாசிக்க முடியும். எங்களுடைய மாம்ச சிந்தை, பாவத்துக்குரிய சுபாவங்கள் எங்களிடத்திலிருந்து எடுபட்டு போகிறதாக இருக்கிறது. இதை நம்ம ரோமர் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8வது அதிகாரம் 12-13 பார்க்க முடியும். ஆகவே சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைக்கிறதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலேயே சரீரத்தின் செய்கைகளை அழித்தீர்களே ஆனால் நீங்கள் பிழைப்பீர்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியானவர் மூலமாக சத்தியத்தை அறிய அறியதான் எங்களுடைய மாம்சத்துக்குரிய சுபாவங்களை நாங்கள் அழித்து விட முடியும். இந்த மாம்சத்துக்குரிய சுபாவம் இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய மனிதன் செயல்பட முடியாது. எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து எப்படி படைக்கப்பட்டான்னா, ஆவி ஆத்மா சரீரம் என்கிற நிலையில தான் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்திருக்கிற பொழுது, தேவனுடைய ஆவியின் மூலம் மனிதன் செய்தியை வாங்கி கொள்கிற பொழுது அவன் ஆவிக்குரிய மனிதனாக அவன் செயல்படுகிறான். மனிதனுடைய ஆவி எங்களுடைய சரீரத்தை சார்ந்து கண்ணால பார்த்து காதால கேட்டு சுவைத்து நுகர்ந்து தொட்டு வருகிற செய்தியை, எங்களுடைய சரீரத்திலிருந்து வருகிற செய்தியை எங்களுடைய ஆவி சார்ந்து கொள்ளுமையானால் அந்த மனிதன் மாம்சத்துக்குரிய மனிதனாகத்தான் அவன் காணப்படுவான். இந்த மாம்சம் என்கிற செயல்பாடு எதிலிருந்து வருதுன்னா, எங்களுடைய ஐம்புலங்களிலிருந்து தான் வருது. இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். மறுபடியும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் விளங்கப்படுத்துகிறேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு விடுதலைக்குள்ள வருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாங்கள் எங்களோட கண்ணால பார்த்து ஒரு விஷயத்த, எங்களோட காதால கேட்டு, நாங்கள் நுகர்ந்து சுவைத்து தொட்டு, இப்படி நாங்கள் எங்களுக்குள்ளான இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கறதுனால தான் நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக நாங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய ஆவியோட இணைந்திருக்கிற பொழுது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறானாம். அவனுடைய நிலையை, தேவனுடைய சிந்தையை கூட அறியத்தக்கவனாக அவன் வருவானான். அப்போ இந்த ப்ரொசஸ் தான் இப்ப நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் நடக்க வேண்டியது. இப்ப நமக்கு நடக்க வேண்டியதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னண்டா, நான் ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன், நாங்க இனி பாவம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. நாங்க இனி பாவ அறிக்கை செய்யறவங்களும் கிடையாது. ஏன்னா சிலுவையில எங்களுக்கு என்ன நடந்தது, அவருடைய இரத்தத்தின் மகிமை, குற்றமில்லாத மாசற்ற விலையேறு பெற்ற இரத்தமண்டு வார்த்தையிலே சொல்லுகிறவர்களா இல்லாதபடி அந்த இரத்தத்தினுடைய மகிமையை நாங்கள் உணர்ந்தவர்களா இருந்தால் நாங்கள் எங்களை அப்படி சொல்ல மாட்டோம், நாங்கள் பாவி, நாங்கள் பாவின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த இரத்தத்தினுடைய மகத்துவங்களும் மகிமையும் எங்களுக்கு தெரியாததுனால. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் எப்படிப்பட்ட குணநலங்களை உடையவர்களாக இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரன், வேசிக்கள்ளன், கொலைபாதகன், இந்த மாதிரி எல்லா விதமான லிஸ்ட்டும் அங்கே போடப்படும். அப்படி ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு சொல்லுகிறாரு 1 கொரிந்தியர் 6:11, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் தமது தேவனுடைய ஆவியினாலேயும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இப்ப நம்ம அந்த நிலையில தான் இருக்கோம். ஆனா நமக்கு இன்னும் அந்த என்ன சொல்றது, மன உறுதி இன்னும் வரல. ஓ, நாங்க நீதிமானா, நாங்க பரிசுத்தவானா, நாங்க மனுஷன் தானே அப்படின்னு நாங்க இன்னும் எங்கட மனதிலேயே எங்களோட குற்ற உணர்வு எங்களுக்கு வருது. அது வரக்கூடாது. குற்ற உணர்வு பாவத்தில் இருந்த பொழுது ஆதாமுக்கு வந்தது. இப்போ நாங்கள் பாவ மன்னிப்பாய நிச்சயத்தை பெற்றிருக்கிறதுனால எங்களுக்கு அந்த குற்ற உணர்வு வராது. அதனால தான் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறாரு. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இப்போ நமக்குள்ள சுத்த இருதயம் இருக்குதா அப்படின்னு கேளுங்க. எதனால நீங்க சுத்தமாகறீங்க? நீங்க ஜெபிக்கிறதுனால, உபவாசம் பண்றதுனாலயா? அவருடைய இரத்தத்தினால நீங்க சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க.
நல்மன சாட்சி எப்படி வந்திருக்கு? நல்மன சாட்சி எபிரேயர் 9:14 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலேயே எங்களுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு அந்த குற்ற உணர்வு இல்லை. இப்போ ஓ நான் பாவி நான் பாவி இந்த உணர்வு எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்குள்ளே சத்திய ஆவியானவர் இருந்து உன்னுடைய பாவம், நீ எப்படி பாவியான ஆதாமினுடைய பாவத்துக்காக சிலுவையில் என்ன நடந்திருக்கிறது என்கிறதை அவர் அறிவிக்கிறார். அறிவிக்கிற பொழுது அதை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படுகிறோம். அதான் சொல்றாரு, உங்களோட சிந்தையில எண்ணிக்கொள்ளுங்கள், எல்லாம் நடந்து முடிந்து விட்டது, நான் இப்ப பாவி இல்லை, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். கர்த்தர் உங்களை அப்படித்தான் பாக்குறாரு, சொல்றாரு. இந்த நிறைய பேருக்கு இது இல்லை, இந்த குற்றமனசாட்சி என்கிறதுக்கு தான் இடம் கொடுக்குறாங்க. சொல்றாரு, இவைகளில் சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இன்றைக்கு இப்படி அவங்களை விலக்குற உபதேசம்தான் உபதேசிக்கிறாங்க, நீங்க பாவி நீங்க பாவி என்று. ஆனா இதுதான் அநேகருக்கு சத்தியத்தை தெரியாதவர்களுக்கு, ஆமா இல்ல நாம பாவிதானே, நம்ம பாவம் செய்வன் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு பாவத்துக்கும் தவறுக்கும் வித்தியாசம் தெரியாது. சின் அண்ட் மிஸ்டேக், இதுக்கு ரெண்டுக்குமே எங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாததுனால நாங்க எல்லாத்தையும் பாவம்னு நாங்க நினைச்சிட்டு, ஆமா நான் இன்னைக்கு பொய் சொன்னல அதனால நான் பாவி, ஆமா இன்னைக்கு கோவப்பட்டல அதனால நான் பாவி, இப்படியாகவே நாங்கள் எண்ணிக்கொள்கிறோம். ஒரு காரியம் நீங்க புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனுடைய மீறுதலினாலேயே பாவம் உண்டானது. அதுக்கு காரணம் ஆதாம் தான், நீங்களோ நானோ இல்லை. ஆதாம் பாவம் அந்த மீறுதலுக்கு உட்பட்டதுனால பாவம் அங்கிற நிலையை அடைந்தான். நாங்கள் பாவியாகவே பிறந்தோம், எங்களோட இதுல அதுக்கு நாங்கள் அதுக்கு காரணம் இல்லை, ஆதாம் தான் காரணம். எங்களோட தலைமையில அது விழுந்தது. இப்ப அந்த விழுந்ததை அவர் எடுத்துட்டார், அவர் தூக்கி தன்னுடைய தலைமையில இயேசு கிறிஸ்து வைத்து கொண்டாரு. ஆகவே இந்த சத்தியங்களை சொல்லி கொடுக்காம எங்களுக்கும் அதுதான், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறோம் என்று நினைத்து நாங்கள் என்ன செய்யறோம்னா, இன்னும் அந்த மறுரூபம் ஆகிற அந்த அடுத்த ப்ரொசஸுக்குள்ள உங்களை போக விடாம இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள் ஆவியிலே, அதாவது நீங்கள் ஒரு படி ஏறுவதற்காக ஒரு சரக்கு மரம் வச்சுக்கோங்களேன், அந்த சரக்கு மரத்துல ஏறுவதற்கு நீங்கள் இந்த சத்தியங்களை அறிந்து முயற்சிக்கிறீர்கள். சரக்கு மரத்துக்கு ஒரு ஆவியானவர் உங்களுக்கு அந்த சரக்கு மரத்துல ஏறுவதற்கான சத்தியத்தை போதிக்கிறார். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா, அதை இழுத்து உங்களை போடுகிறார்கள், உங்களை இழுத்து கீழே விழுகிறார்கள். எப்படி, நீ பாவி, நீ எல்லாம் பரிசுத்தவனாக முடியாது, நீ எல்லாம் அப்படியாக முடியாது, இப்படியாக முடியாதுன்னு உங்களை என்ன செய்கிறார்கள், அந்த சரக்கு மரத்துல ஏறி அந்த அந்த லெக்கை அடைய முடியாதபடிக்கு உங்களை கீழே இழுத்து விடுகிறார்கள். நீங்கள் நாங்கள் இழுக்கப்பட்டு கீழே விழுகிறோம்ங்கிறது தெரியாமல் அதுதான் எங்களுக்கு பிரியமான உபதேசமா இருக்கு. எங்களை நாங்க பாவிதான் அப்படின்ற சொல்லுகிறாரு. எங்கள்கிட்ட நல் மனசாட்சி, எங்கள்கிட்ட சுத்த இருதயம், இது ரெண்டும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலேயே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்ங்கிற அறிவை அடைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். யார் உங்களை குற்றப்படுத்தினாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, நான் குற்றவாளி என்று உங்களுக்கு அந்த குற்ற உணர்வை வராது. உங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய நீதியினால் அல்ல, கிறிஸ்துவனுடைய நீதியினாலேயே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற சத்தியத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கடா, ஒரு எள்ளளவு கூட உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு என்கிறதே உங்களுக்கு வராது. 1 பேதுரு 1:14 பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. அவருடைய கிருபை விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்துல பரிபூரணமாய் பெருகிட்டான். நிறைய பேருக்கு இந்த கிருபையை கொடுத்த, கிருபையில ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு வந்து ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு, ஹைப்பர் கிரேஸ்ண்டா நீ எது வேணாலும் செய்யலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் அப்படி சொல்ல வரல, அதாவது இந்த கிருபை அப்படிங்கிறது ஈவு ஃப்ரீயா கொடுத்தது, அது நமக்கு முடியாததை செய்யும்படியான பலனை தருகிறது தான் கிருபை. அப்போ நமக்கு பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குற நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டோம், ஒருவனை நீதிமான் இல்லையா, ஏன்னா அதை செய்யறதுக்கான பலன் அவன்கிட்ட கிடையாது. அதனால தான் பவுல் தவிக்கிறாரு. ரோமர் 7:14 நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த தவிப்பு தெரியும்.
நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், என்னால் செய்ய முடியலை, ஏன் என்னால் செய்ய முடியலைன்னு பார்க்குறேன், எனக்குள்ளே பாவம் வாசமானது, எனக்குள்ளே பாவ பிரமாணம் இருக்குது, நான் நிர்பந்தமான மனிதன் அப்படின்னு தவிக்கிறாரு. எப்போ ஆவியின் பிரமாணத்தை பெறுகிற வரும் வரைக்கும் இந்த தவிப்பு இருக்கும். அதனால சொல்றாரு, என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்துல இருந்து ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று அப்படிங்கிறாரு. இந்த பிரமாணத்தை நாங்கள் அடைகிற வரைக்கும் தான், இந்த ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள வராத வரைக்கும் எங்களை இந்த மாம்சமும் மாம்சத்துக்குரியவைகள் எல்லாம் எங்களை எங்களை போட்டு அமுக்கும், எங்களால் எழுந்திருக்க முடியாது. அப்போ அந்த நிலைக்கு நம்ம வரணும். அப்போ சொல்றாரு, நமக்கு அந்த கிருபையை சம்பூரணமாக கொடுத்துருக்கிறாராம். அதை இந்த கிருபையினால நம்ம என்ன செய்யறோம்னா, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் எங்களுக்கு போதிக்கிறாரு. அவர் எங்களுக்கு போதிக்கிற நிலை, ஒன்று யோவான் 2:27, நீங்கள் அவராலேயே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, அது உங்களுக்கு போதிக்கும், அது பொய்யல்லவே, அதிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஏன்னா அது ஆவியானவரை தான் சொல்லப்படுகிறது சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது எபேசியர் 4:22-32 வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே ஒருக்கா படிச்சிருக்கோம். முக்கியமான வசனத்துக்கு கவனம் செலுத்துறேன். நீங்கள் பழைய மனிதனை களைந்து போட்டு, அந்த பழைய மனிதன் தான் ஆதாமினுடைய சுபாவத்துக்குரிய மனிதன். எப்படி களைந்து போட முடியும்? களைந்து போட சொல்லிட்டாரு, எப்படித்தான் அதை களைந்து போடுறது? அதாவது நம்ம ஒரு ஆடை அணிந்திருக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆடை அணிந்திருக்கிற நமக்கு அந்த ட்ரெஸ் அழுக்கா இருக்குண்டு அந்த உணர்வு நமக்கு வந்தாதான் அதை கலட்டி போடணுங்கிற எண்ணமே நமக்கு வரும், இல்லைன்னா வராது. நம்ம பாருங்களேன், சிலர் நம்ம சொல்லுவோம், நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, அழுக்கு மாதிரி தெரியல அப்படிப்போம். ஆனா பக்கத்துல நிக்கிறாளுக்கு தான் தெரியும், நம்ம கிட்ட இவ்வளவு வேர்வன் மாடு அடிக்குது, நம்ம பக்கத்துல நிக்க முடியாம இருக்கிறாங்கிறத அவங்களுக்கு தெரியும். அப்படி இந்த நான் போட்டிருக்கிறது அழுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சா தான் கலட்டவே முடியும். சொல்றாரு, அந்த பழைய மனிதனுடைய காரியங்களை நீங்க களைந்து போடுங்க. அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, மோசம் போக்குகிறவனாக, நம்மளை கெட்டு போக பண்ணினவன், எங்களோட சிந்தையை கெடுத்த மனிதன். எங்களோட சிந்தை கெட்டு போனதுனாலதான் எங்களோட செயலும் கெட்ட செயலாக இருந்தது. ஏன்னா ஒரு மனிதனுடைய செயல் எப்படி இருக்குன்னா, அவனுடைய சிந்தையில இருக்கே அவன், அதுதான் மெய் மனிதன். எங்களோட சரீர மெய் மனிதன் இல்லை, எங்களோட சிந்தையில என்ன இருக்குதோ அதுதான் நாங்கள் செயலாக செய்வோம். அதனால சொன்னார், இருதயத்தின் நிறைவிலை வாய் பேசும் என்றார்லே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது என்னுடைய சத்தியம், இது பிரமாணம், இதை மாற்றவே முடியாது. அப்போ எங்களோட சிந்தைய கெட்டு போக பண்ணினவன் அந்த மனிதனை களைந்து போடுங்க. நல்லது செய்ய முடியாத மனிதன் களைந்து போடுங்க. எப்படி களைந்து போடுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறேன் என்கிறதான சத்தியங்களை நம்ம அறிய அறிய அறியதான் நம்மளால கலட்டி போடவே முடியும். நீங்க கலட்டி போடணுங்கிறது இல்லை, கலட்டி போடணுங்கிற விருப்பம் உங்களுக்குள்ள இருந்து நீங்க சத்தியத்தை கேட்கிற அந்த விருப்பத்துக்குள்ள வரும் பொழுது தானாய் கலண்டு விடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். நம்ம சிலர் கிறிஸ்தவம் என்ன சொல்லு தெரியுமா, மதம் என்ன சொல்லி கொடுக்குதுண்டா, நீங்க உபவாசம் பண்ணுங்க, கோபம் வருதா உபவாசம் பண்ணுங்க, பைபிள் படிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த உபதேசங்களை எதிர்க்கிறாளா இப்ப நான் எழும்பி இருக்கிறேன், ஏனென்று சொன்னா இதையெல்லாம் நான் செய்து தோற்று போனால் சத்தியத்தை நீங்கள் அறிகிற பொழுதுதான் உங்களுக்கு விடுதலை. அறிவதற்கு இடம் கொடுங்க. நித்திய ஜீவன் பிதாவையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு, பேதுரு சொல்லுகிறாரு, அவரை அறிகிற அறிவு வளருங்க. அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, பவுல் சொல்லுகிறாரு, அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கனி கொடுங்க. அவரை அறியலன்னா கனி கொடுக்க முடியாது. அவரை எவ்வளவாய் அறிகிறோமோ அப்பதான் கனி கொடுக்க முடியும். இப்ப நாங்க அறிய வேண்டியது எங்களுக்கு சிலுவையில என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம அறியணும். அவரு சிலுவையில ரத்தம் செஞ்சதுனால, தவறு கொலை உண்டதுனால நான் என்னவாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவை தான் நம்ம அடைய வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நம்ம அறிந்தால்தான் எங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை நாங்கள் பார்க்க முடியும். பேதுரு வந்து தன்னுடைய நிருபத்துல சொல்றாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 Peter 1:10, இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். ஆனா இது உங்களை மெய்யாகவே விடுதலையாக்கக்கூடிய சத்தியம். புரியலைன்னாலும் பரவாயில்ல, மறுபடியும் இந்த ஆடியோவை போட்டு ஒன்றுக்கு பல தடவை கேளுங்க.
நான் பேசினதை பார்க்கிலும் உங்களோட இன்னும் ஆவியானவர் வெளிப்படுவார். ஓகே, சொல்றாரு 2 பேதுரு 1:2 நான் சொல்றேன், தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலேயே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிறதுனால தான் எங்களுக்கு தெரியுமாம் கிருபை எவ்வளவு மகத்தானது. அவர் எங்கள் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு, அவர் கொடுத்த சமாதானம், அது எவ்வளவு பெரிதானதுன்றதே தெரிய முடியும். அதை அறிந்தால் தான் நாங்களால் ஃபீல் பண்ணவே முடியும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலேயே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமே அன்றி. அதாவது அவருடைய அழைப்பு மகிமையினாலும் காருண்யத்தினாலும் எங்களை அழைத்திருக்கிறாரா, அந்த அழைத்தவரை அறிந்தாதானா எங்களோட ஜீவனுக்கும் எங்களோட பக்தி விருத்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அந்த பரிசுத்த ஆவி, அந்த திவ்ய வல்லமையானது பரிசுத்த ஆவியினால நமக்கு தந்திருக்கிறாரா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை சொல்லி கொடுக்க முடியும். கர்த்தரை சார்ந்து இந்த பூமியில பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, அதாவது இந்த பூமியில எங்களுக்கு தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார், அவரே எனக்கு சகாயர், அவரே எனக்கு போதுமானவர் என்று விசுவாசத்துல வாழ்கிற வாழ்க்கை தான் பக்தியான வாழ்க்கை அல்லது பக்தி விருத்திக்குரிய காரியம். அதையெல்லாம் ஆவியானவர் எங்களுக்கு போதிப்பாராம். போதித்து இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, எதுல இச்சை வரும் என்றா இந்த மாம்சத்திலிருந்து இச்சை வரும், இந்த இச்சைகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, இதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த திவ்ய சுபாவம் இதுதான் ஆதாம் இழந்து போன சுபாவம். இந்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தம் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதான் இந்த கிறிஸ்மஸ்ல நான் அன்னைக்கு எடுத்த மெசேஜ். ரொம்ப வருத்தமா இருக்கணும், எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் வருத்தமா அந்த செய்தியை கொடுத்தேன். ஏனென்றா அவர் இந்த பூமிக்கு வந்து 2021 சொல்றாங்க, ஆனா நம்ம இந்த திவ்ய சுபாவத்துக்குள்ள வந்துட்டோமா அப்படின்ற கேள்வியை கேட்டோன்னே தான் எனக்கு துக்கமா இருந்தது. நம்ம ஆவலி ஏடும், இன்னும் மாம்சத்துக்குரிய சுபாவம் தானே நம்மகிட்ட இருக்குது. ஆனா இயேசு பிறந்தாரு, இயேசு பிறந்தாரு, நம்ம எதுக்கு கொண்டாடுறோன்னே தெரியாம சில பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த அவர் வந்ததுக்கான நிலை எனக்கு நடக்கலையே, நான் எப்படி கொண்டாட முடியும்? அதான் நான் அன்னைக்கு கேட்ட கேள்வி. சிலருக்கு அன்னைக்கு கூட புரியாம இருந்திருக்கும், ஆனா இன்னைக்கு புரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நமக்கு வந்து இந்த நிலைதான் வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன செய்கிறாருன்னா 2 கொரிந்தியர் 3:2 எப்படி ஆவியானவர் நமக்குள்ள வந்து என்ன செயல்பாடை செய்கிறார் என்கிறதான் இங்க விவரிக்கிறார். இந்த பகுதி தான் புது உடன்படிக்கையின் சத்தியத்துக்கான பகுதி. 2 உடன்படிக்கையை பிரித்து காட்டுறாரு. பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது, அதாவது மோசையினுடைய ஊழியமும் மோசைக்கு கொடுத்த கட்டளை எப்படி இருக்குது, இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனாலேயே பரிசுத்த ஆவியானவர் மூலம் உண்டாகிற 2வது உடன்படிக்கை அல்லது புது உடன்படிக்கையில எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத விவரிக்கிறார். இப்போ அதுல முக்கியமா 3-6 நம்ம பார்த்தோம்டா, ஏனெனில் எங்கள் ஊழியத்துக்கு உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியங்கரமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளினால் அல்ல, இருதயமாகிய சதையான பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கான ஆழ்ந்த சத்தியம் தெரிஞ்சிட்டு இருந்தா நிறைய விஷயம் என்னோட முரண்பாடு இருக்கிறவங்களுக்கு கிளியர் ஆயிரும். நான் பழைய ஏற்பாடு படிக்க வேண்டாண்டா சிலருக்கு கோபம் வரும். ஸ்கைப்பில வழியிலேயே சொல்றேன், கோபம் வரும். ஏன் கோபம் வரும்? இந்த வசனத்துக்கு பொருள் தெரியாது. இந்த வசனத்துக்கு பொருள் தெரிஞ்சா எங்களுக்கு அதுக்கான விளக்கமும் தெரிஞ்சிருக்கும். என் மேல கோபப்பட மாட்டீங்க, உங்களை நிறுத்தி பார்ப்பீங்க ஏன் அதை சொன்ன அப்படிங்கறத. அதாவது நீங்க தான் நிருபங்களா, கிறிஸ்துவின் நிருபங்களா. அப்படின்னா நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக கிறிஸ்து எப்படியோ அப்படி நம்ம அந்த பூமியில வாழுவோமா,
எங்களை பார்க்கும்போது அதனாலதான் சொன்னாரு, பேதுரு சொல்லுகிறாரு, உங்களுடைய புருஷர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் உங்களுடைய கற்புள்ள நடக்கைகளை பார்த்து அவர்கள் ரட்சிப்பை தேடி வரணுமா, நானும் அந்த கடவுளை அறிஞ்சு கொள்ளணும், நானும் இந்த கடவுளுக்கு பிள்ளையாகணும்ட்டு வரணுமா, முடியுதா, நம்மட சுபாவம் மாறுதா பாருங்க. ஒவ்வொருத்தரும் யாரையும் நான் கை நிட்டல, ஒவ்வொருத்தரையும் நம்மளை நாம நிதானிப்ப முதல்ல சொல்றாரு. எப்படி இருக்கா, நம்மளுடைய மோசேக்கு எழுதி கொடுத்தது கற்பலகையில் எழுதி கொடுத்தாரு, நமக்கு எப்படி பிரமாணத்தை எழுதுறாருன்னா கல்லான இருதயத்தை கிருபையினால சதையான இருதயமா மாற்றிட்டாராம். கெட்டு போன ஆவி எடுத்து போட்டுட்டு புதிதான ஆவி எங்களோட இருதயத்துல தந்து அந்த ஆவியினால ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால எங்களுடைய இருதயத்துல எழுதுறாராம். இதனுடைய பகுதி என்னன்னா ஒன்னு யோவான் 2:27 சொல்லுவேனே, ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் போதிப்பார் போதிப்பார். இதான் எங்களுக்கு பிரமாணம், எங்களுக்கு பைபிள், எங்களுக்கு வேதம்ங்கிறது எல்லாமே ஆவியானவர் தான். இதுதான் சொல்றாரு Romans 8:2. ஆவியின் பிரமாணம் என்ன என்றா, பிரமாணம்ங்கிறது வந்து இப்ப நியாயப்பிரமாணம்ங்கிறோம். நியாயப்பிரமாணம் என்னன்னு பார்த்தோம்னா கற்பலகையில அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. இப்போ ஆவியானவர் எங்களோட உள்ளத்திலே வந்து தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை எங்களுக்கு போதிக்கிறார். அவர் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்துறாரு. சொல்றாரு, ஜீவனுள்ள ஆவியினாலேயே சதையான இருதயத்துல தேவனுடைய கற்பனைகளை அவருடைய பிரமாணங்களை எங்களுக்கு எழுதுகிறாராம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எங்களுக்கு போதித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம், எங்களால் ஏதாயினும் ஆகும் என்கிறது போல ஒன்றையும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்படி தகுதியானோம், கிருபையினால் தகுதியானோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கிறார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது, எழுத்து கொள்கிறதா இருக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இதெல்லாம் ஆழமான சத்தியம். ஆவியானவரை தவிர இதை சரியான முறையில் விளங்கப்படுத்த முடியாது, இல்லைன்னா தப்பாவும் புரிஞ்சு கொள்றதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. ஆகவே ஆவியானவருடைய உதவியோட புரிந்து கொள்ளுங்க. அதாவது பழைய உடன்படிக்கை அது எழுத்துக்குரியதுங்கிறாரு, ஏனென்றா அங்கு கிருபை இல்லை, கிருபையினால வெளிப்பாடு இல்லை. நம்ம அடிக்கடி சொல்லுவேன், பழைய ஏற்பாடுல கிறிஸ்தவர்களுக்கு உத்தரவு வந்தது, எழுதினார்கள், பொருள் தெரியாது. எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் ஏசாயாவில் சொல்லிட்டே இருந்தாங்க, பொருள் தெரியாது. ஒரு கன்னியை கற்பவதி ஆகுவார் எழுது நியாய இந்த உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொன்னது, ஒரு கன்னிகை கற்பவதியாகி புறப்பாடு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லு தெரியுமா, ஒரு கன்னிகை கற்பவதியான கல் அறிஞ்சு கொள்ளணும். நியாயப்பிரமாணத்தின்படி கன்னி என்கிறவள் திருமணம் ஆகாதவள், திருமணம் ஆகாதவள் கற்பவதியானா நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொள்ளணும். அதனாலதான் யோசேப்பு நினைச்சாரு, நான் அந்த பொம்பளை மரியாளோட சேரல, ஆனா அவ கற்பவதியா இருக்கிறா, பேசாம தள்ளி விட்டுருவோம், அடிச்சு அவளை கொடுமைப்படுத்தி அவளை சாகடிக்காம ரகசியமா தள்ளி விட நினைச்சானா, என்ன கொன்றுவாங்க ஊர்ல தெரிஞ்சா கொன்றுவாங்க, அதனால ரகசியமா தள்ளி விட நினைச்சாராம். அப்போ இப்பெல்லாம் யூத சட்டம் இருந்தது, பழைய ஏற்பாட்டு வேதத்துல எழுதி இருந்தது சொல்றாரு, அதெல்லாம் கொள்கிறதா இருந்தது, அர்த்தம் தெரியல, விளக்கம் தெரியல, பொருள் தெரியல, எழுத்த பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன் எழுத்த பார்த்தானேன்னா அறிவு பெருத்து போச்சு, அறிவுல இருந்தான். நன்மை தீமை அறியத்தக்க கனிய புசிச்சதுல இருந்த மனிதன் அறிவுக்குள்ளால போயிட்டான். ஆவியின் வழி இது இல்லை, ஆவியின் வழி நடத்தல் எல்லாருக்கும் இல்லை. அந்த குறிப்பிட்டு தேவனால் தெரிந்து கொண்டு அந்த ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக அப்பப்ப ஆவியானவர் வந்து அவங்களுக்கு போதித்தாரு, சொல்லி கொடுத்தாரு, வெளிப்படுத்தினாரு. அதனாலே அவர்கள் அற்புதம் செய்தார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அல்லது வேதங்களை எழுதினார்கள், அதோட முடிஞ்சது. ஆனா நமக்கு பண்ணின புது உடன்படிக்கை அவர் என்றென்றைக்கும் எங்களோட கூட இருக்கிற ஆவியானவரை தந்து எங்களோட இருதயத்தில் அவர் அனுதினமும் எழுதுறாரு, தேவனுடைய பிரமாணங்களை எழுதுகிறார், ஆவியின் பிரமாணங்களை எழுதி கொடுத்து அதுல நடக்க செய்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போதிக்கிறாரு, எல்லா இடத்துல, வேதத்துல இருந்து மட்டுமா, நீங்க பாக்குறது கேட்கறது எல்லாத்துலயும் இருந்து கூட
உங்களுக்கு போதித்து நடத்தக்கூடிய நிலையில இருக்கிறாரு. ஆனா சொல்றாரு, மோசேக்கு மோசே செய்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்றா அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியமா. இதை யார் எழுதுறாரு தெரியுமா? இந்த நியாய பிரமாணத்திலே குற்றம் சாட்டப்படாதவன் கமாலியலுடைய பாதத்தில் அருகே நியாய பிரமாணத்தை குறித்து கற்றுக்கொண்டு வந்த பவுல் சொல்றாரு, மோசையினுடைய ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். பவுலை எப்படி அடிக்கணும், எப்போ சொல்ல முடியும் இந்த வார்த்தைய? அறிவில இருந்தால், மாம்சத்துல இருந்தா அப்படிதான் சொல்ல முடியும். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு பவுல் சொல்றாரு, அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், அது கொல்லுகிறதான எழுத்து. அங்க ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லாததுனால என்னுடைய ஜீவனை கண்டடைய முடியல அப்படின்னு சொல்லி எழுதி சொல்றாரு. அந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை பெற்றுக்கொண்ட மோசே சீனாய் மலையிலிருந்து வருகிற பொழுதே அவனுடைய முகம் பிரகாசித்து அவன் முக்காடு போட்டு கொண்டானே, ஆனால் ஜீவனுள்ள ஆவியினாலேயே சதையான இருதயத்திலேயே அவருடைய கற்பனையை பெற்றுக்கொண்ட உங்கள் முகம் எப்படி பிரகாசிக்க வேண்டும்? இப்ப புரிஞ்சுதா எதுக்கு இதை படிச்சுட்டு வர சொன்னேன்? சில நேரம் சொல்லுவேன், இந்த பைபிள்ல இப்படி எழுதியிருக்குன்னா அன்னைக்கு கூட கேட்டாங்க, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க சில நேரத்துல வேகமா படிச்சுட்டு போயிடுறீங்க, நிறுத்தி படிக்கிறது இல்ல. கத்தர் இதெல்லாம் செய்வாரா? நான் சொன்னேன், கத்தரையே வஞ்சிக்கும்படியாக அனுமதிக்கிறாரு. அப்படி கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அவருடைய சித்தத்துல இருக்குன்னா சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் சில இடத்துல அப்படி பேசுறது. ஏன்னா இப்போ பாப்பீங்கல்ல, எடுத்து வச்சு என்னதான் அப்படி என்று திருப்பி இருக்க பாக்குறதுக்காகத்தான் அந்த வார்த்தை பயன்படுத்துறது. அப்போ இந்த எல்லாம் நாங்கள் நுணுக்கமாக ஆவியானுடைய உதவியோட நீங்க படிச்சீங்கடா, இதுக்கான பொருள் எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த கிருபையின் ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இன்று வரைக்கும் அந்த முக்காடு இருக்கான். அது சொல்றாரு, அந்த பழைய ஏற்பாடை வாசிக்கும் போதோ அவர்களுடைய இருதயத்துல இன்றைக்கு வரைக்கும் முக்காடு இருக்கான். என்ன முக்காடு? குற்ற உணர்வு. பழைய ஏற்பாடை படிக்கும் போதெல்லாம் பாவத்துக்கு கீழே இருந்து எழுதின மனிதன் பாவத்தின் நிலையிலே விவரித்தான் எல்லாத்தையுமே, ஜீவனை பெற்று விவரிக்கவில்லை. பாவத்தின் உணர்வு அவனுக்குள்ள இருந்தது, அந்த குற்ற உணர்வுல எழுதின காரியங்களை இப்ப நாங்க படிக்கும் போது எங்களுக்கு அந்த குற்ற உணர்வு வரும். அதனாலதான் சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்படி நீதிமான் என்று சொல்றது, நாங்க எப்படி இதை சொல்றது, நாங்க எப்படி சொல்றது என்று சொல்லி சொல்றோம். எதுக்கு, என்ன காரணம்? ஒருவேளை உங்களை வந்து நீங்க பாவி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வசனம் எங்க தேடுவாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல தான் போய் தேடுவாங்க. இல்லை என்று சொன்னால் கல்வாரியில இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பாக உள்ள இடத்துல தேடுவாங்க. அந்த சமாரி இந்த பரிசேயனும் ஒருவரும் போய் ஜெபம் பண்ணுவாங்களே, நான் பாவி என்று. அவன் சிலுவைக்கு முன்னாடி பாவிதான், அவன் ஒத்துக்கொண்டாலும் அவன் ஒத்துக்கொள்ளலண்டாலும் அவன் பாவிதான். அப்படி ஆதாமுக்குள்ள பாவி. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதான் பாவி கிடையாது. இப்போ இந்த சத்தியத்தை அறிந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கே நீங்க போக முடியும். எப்படி அந்த சரக்கு மரத்துல ஒரு பிடி பிடிச்சி நீங்க டைட்டா ஒரு இடத்த பிடிச்சாதான் அடுத்த இடத்துக்கு நீங்க உண்ணி ஏற முடியும். அந்த உண்ணி ஏறக்கூடிய பலனை கிருபை தருகிறது. சத்திய ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, ஏறு 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 என்று உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் ஏற முடியும், சரக்கு மரம் வழுக்குமண்டு தெரிஞ்சுதான் அந்த போட்டிக்கே போறான். போயிட்டு அது வழுக்கும், நான் ஏறுனா வழுக்கும் அண்டா சொல்லுவான். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த சத்தியங்கள் உங்களுக்கு சொல்றாரு, ஏறு ஏறு பாய் பாய் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறாரு. அதுக்கான பலனை பிதா கிருபையினால தந்துட்டாரு. பாஞ்சு பாஞ்சு ஏறிக்கிட்டே போறீங்க. மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டர்ரன்னு கீழே இறங்கிடுவீங்க. திருப்பி ஏற முடியல, ஏற முடியல, ஏற முடியலன்னு ஏற முடியாதது. இப்ப நாங்க அந்த நிலையை அடைய முடியாம ஒரு நிலைக்குள்ள போகாம இருந்தா கிறிஸ்து வந்து எங்களுக்கு என்னத்தை தப்பா செஞ்சுட்டு போனாரு? அந்த கிருபியை குறிச்சு பெருசா பேசணும், இதெல்லாம் பேசணுமே அப்படின்னா எதுக்கு அதெல்லாம் கொடுத்தாரு? அதெல்லாம் நம்ம வந்து ஆழமா கேள்வி எழுப்பினோம்னா அதனுடைய காரியங்கள் உங்களுக்கு ஆவியானவர் விவரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்களே கேள்வி எழுப்பி கேளுங்க. நான் கேள்வி எழுப்புற மாதிரி உங்களுக்குள்ள நீங்க கேள்வி எழுப்புக்கலர். அந்த கேள்விகளை உங்களுக்கு போதிக்கிறவர்கள்ட்ட போய் கேளுங்க, அது என்ன விசேஷம் இருக்கு, அப்ப எதுக்கு இதை கொடுத்தாரு? சும்மா கேளுங்களேன் கேள்விய, அங்க இருந்து வரும் உங்களுக்கு விட.
சில நேரங்களோட கேள்வி லூசுத்தனமான கேள்வியா இருக்கும். அது லூசுத்தனமான கேள்வி இல்லை, அதுல இருந்து விடை புறப்படும். சிந்திப்பார்கள், மற்றவர்கள் சிந்திப்பார்கள். ஒருவேளை ஒரு சிலருக்கு அது லூசுத்தனமான கேள்வியா இருந்தாலும் சிந்திக்க கூடிய ஆத்மா அதை சிந்திக்கும், ஆமா இல்ல ஏன் அப்படின்ட்டு சிந்தித்து அடுத்த கட்டத்துக்கு போவார்கள். சொல்கிறாரு 17வது வசனம், 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்கு தாமே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அப்படியா சத்திய ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து எங்களோட கல்லான இறுதிய சரியான இறுதியமா மாற்றப்பட்டு ஆவியின் பிரமாணம் ஆவியினாலேயே போதிக்கப்பட்டு ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்கிற பொழுதோ இப்போ தெய்வத்துவத்தின் மகிமை எப்படி இருக்கு அதையெல்லாம் நாங்க கண்ணாடியில இப்ப பாக்குற மாதிரி இருக்கான், அதெல்லாம் இப்ப எழுத்துல படிக்கிறோம்ல, அதெல்லாம் எங்களுக்கு அனுபவம் இல்லை. அதையெல்லாம் எங்களுக்கு ஆவியானவர் சொல்லி நாங்கள் மகிமையில் மேல் மகிமை அடைகிற அந்த நிலைய நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறாரா. இப்போ இந்த மகிமையின் மேல் மகிமை அடைகிற அந்த நிலை எங்கிறது முதலாவது எங்களோட சிந்தையில நடக்குது, அடுத்ததுதான் எங்களோட சரீரம். இப்ப எங்களோட ஆவியும் ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட்டுருச்சு, எங்களோட சரீரம் இந்த மகிமையை அடைகிறதுக்காகத்தான் தவிக்குது. அதாவது ரோமர் 8:22-23 படிச்சீங்கன்னா அதெல்லாம் குறிச்சு வச்சு தியானிங்க, இன்னும் அதிக காரியங்கள் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவி முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இதுதான் இப்ப நமக்கு நடக்கிறது. வருத்தத்துக்குரிய காரியம், எங்களோட சிந்தையே இன்னும் எங்களுக்கு மறுரூபம் ஆகல, எங்கள் மனம் புதிதாகல. ஆனா நாங்கள் பரலோகத்துல போயிட்டு இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் பில்டப் வந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. இது இந்த பூமியில இருக்கும் போதே நாங்கள் சத்தியத்தை அறிந்து பரலோக அனுபவங்களை இந்த பூமியிலேயே நாங்கள் அனுபவிக்கிற வாழ்க்கை தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சொன்னாரு பரலோக ராஜ்யம் சமீபம், பரலோக ராஜ்யம் சமீபம், அந்த அனுபவத்துக்குள்ள வரணும் நம்ம. அப்போ இப்ப பரலோகத்துக்கு போய் தான் இதெல்லாம் இல்லை, இந்த பூமியில இருக்கும் போதே சத்தியத்தை அறிந்து எங்களுடைய மாம்ச சிந்தைகள் மாம்ச எண்ணங்கள் உலக ஆசைகள் உலகத்துக்குரிய இச்சைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியினாலே அழித்து 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 ஆவியின் சிந்தை உள்ளவர்களாகி மனம் புதிதாகிறவர்களாகி நம்ம இருக்கும் போதே பரலோகத்துல போய் வாழ வேண்டிய வாழ்க்கைய நம்ம இங்கேயே வாழ்வோம். குட்டி பரலோகம், இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் கூடுகிற சபை குட்டி பரலோகம், இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் வாழுகிற வீடு குட்டி பரலோகம். இந்த வாழ்க்கை தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கைக்குள்ள வருவதற்காக நம்ம வந்து அந்த சத்தியத்தை அறிஞ்ச பவுல் சொல்றாரு நாமும் தவிக்கிறோம். இந்த தவிப்பு நமக்கு இருக்கா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தாலும் நம்ம ஜபம் பண்றோம், இன்னும் கொஞ்சம் காலம் இந்த பூமியில இருக்கணும் மட்டும்தான் நம்ம ஜபம் பண்றோம். நிறைய ஜபம்னு அப்படித்தான் கேட்கிறோம். ஒருவேளை நீங்க அப்படி பண்ணாம இருக்கலாம், நிறைய ஜபம் நான் அப்படித்தான் கேட்கிறேன். ஏன்னா பூமியில வாழணும்னு ஆசை, இந்த அவரோட போய் சேரணும்ன்ற ஆசை இல்லை, பூமியில வாழணும்ங்கிற ஆசை. ஆனா பவுல் சொல்லுகிறாரு நாங்கள் தவிக்கிறோம், பிரசவ வேதனை படுகிறோம் சொல்றாரு. இது மட்டுமா, பிலிப்பியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல சொல்லுகிறாரு, இந்த சாவை குறித்து சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால் என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. தேகத்தை விட்டுன்னா இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகணுமா, இந்த சரீரம்
நம்மளை நாளுக்கு நாள் இந்த உலகத்துக்குள்ள எங்களை இடுப்புக்குள்ள கொண்டு போய் கொண்டு போய் எங்களை இச்சை வந்து ஒரு கவரும் இழுக்கும். எங்களை இந்த சரீரத்துலதான் இந்த இச்சைக்கு நாங்க இடம் கொடுக்குறோம். இந்த சரீரத்தை இருக்கும் போதுலாம் நடக்குதான். அதனால சொல்லுகிறாரு, சீக்கிரமா நான் போய் கிறிஸ்துவோட சேர்ந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனாலும் இந்த பூமியில நான் இருக்கணும் மட்டும் நான் விரும்புறேன். ஏன் இருக்கணும் மட்டும் விரும்புறேன்னா, இந்த கிருபையினால எனக்கு அவர் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். எப்படி இருக்கு அவருடைய எண்ணங்கள் எங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு தான், எங்க அதே ஆவிதாங்க அவர்களுக்குள்ள இருந்தது. அதே கிருபை தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரையும் கர்த்தர் உயர்த்தியும் தூக்கி எல்லாம் வச்சு பார்க்கல. அவருக்கு தெரியும் இந்த ஆத்மா என்னை விசுவாசிக்கிறதுனால இதெல்லாம் இது வருவோம், இந்த மாதிரிலாம் வருமானு தெரிஞ்சுதான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டம் பண்ணி செயல்படுத்துறவராய் இருக்கிறாரு. நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல இந்த சரீரம் எப்படி மறுரூபம் அடைகிறது அப்படிங்கிறத எழுதுறாரு. சிந்தை மறுரூபம் அடைந்தால்தான் அடுத்த கட்டம் சரீரம். சிந்தை மறுரூபம் அடைகிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது இந்த சரீரம் எப்படி போகுது அப்படிங்கிறத 42வது வசனத்திலிருந்து 54வது வசனம் உள்ள பகுதியில பாத்தீங்கன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டது அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டது மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டது பலவீனம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகினால் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சுபாவமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இதோ சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரித்துக் கொள்வதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொடிக்கும் போது ஒரு நிமிடத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொடிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களை எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாய் இது அழியாமையும் சாவுக்கேதுவானது இது சாகாமையும் தரித்துக் கொள்ளும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவானது இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அதாவது என்ன சொல்றா, ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது மகிமையின் சரீரத்தை உடையவனா படைக்கப்பட்டான். அவன் மீறுதலுக்கு உட்பட்டு பாவமங்கிற நிலையை அடைந்ததுனால மண்ணானவனுடைய சாயலுக்கு அந்த சரீரத்துக்கு ஒப்பானவனாயிட்டான். இப்ப அந்த சரீரம் தான் நமக்கு இருக்கிற சரீரம். இப்ப இந்த சரீரம் மகிமையின் சரீரத்தாக மாறணுமா? அதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திரை அடைந்தவர்கள், செத்து போனவங்க கூட சொல்றாரு, செத்து போனவங்கள நித்திரை அடைந்தவர்கள் என்ன செய்வாங்களாம், அவருடைய வருகை எக்கால தொழில அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். அடுத்ததாக நித்திரையை காணாதவர்கள், இந்த மரணம்ங்கிறத சொல்லல, நித்திரை ஏன்னா ஏற்கனவே சிலுவையில மறிச்சாச்சு. இப்ப சொல்றாரு, நித்திரை அடையாம இருக்கிறோமே நம்ம எல்லாம், இந்த அவர்கள் எல்லாம் நாங்கள் வானத்துக்குரிய சாயலையும் வானத்துக்குரிய மேனியையும் அந்த மகிமையின் மேனியையும் அடைந்து அந்த மறுரூபம் என்கிற அந்த நிலைக்குள்ள அந்த மகிமையின் சரீரத்தை உடையவங்களாக நாங்க மாறி அந்த எண்ணத்துக்கு போவோம் அப்படிங்கிறத சொல்றாரு. இதை விவரிக்கிறது தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21. அவர் வருவார், வந்து நம்மளை அந்த சரீரத்துக்குள்ளவர்களாக நம்மளை கொண்டு போவார் அப்படின்னு சொல்றாரு. இத யோவான் விளக்கப்படுத்தும் பொழுது 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்கிறாரு, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படுகிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசித்து அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவருக்கு ஒப்பாக மாறணுமா? அந்த நிலை கூட நாங்கள் வரணும், அந்த வளர்ச்சிக்கு வரணும், அந்த ஒப்பான நிலைக்கு வரணுமாங்கிறாரு. இன்னும் ஒரு ஆழமான ரகசியத்தை சொல்கிற, ஆவியில் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 17:21-22 இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க இதெல்லாம் ஆழமான சத்தியம், இதெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு நான் செத்து போயிட்டேன்னா இல்லை உங்களில் யாராவது என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்கன்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டேமேன்னு நான் சொல்கிறேன். யாருக்கு அது போகணுமோ, யார் தேவ ஆவியில் அதை புரிந்து கொள்றீங்களோ அதை புரிந்து கொள்ளுங்க, காலம் செல்லாது. யோவான் 17:21-22 அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னாலேயே நீ என்னிலேயும் நாம் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, பிதாவே நீர் என்னில் இருக்கிறேன், நான் உன்னில் இருக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நம்மிலே ஒன்றாயிருக்கணுமா? நம்மிலே ஒன்றாயிருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்க நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இதெல்லாம் இந்த குற்ற உணர்வு நீங்கி நீங்க அடுத்தடுத்த படிக்குள்ள வந்தாதான் இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்க வர முடியும். இல்லண்டா, நாம் பாவி அவர் பரிசுத்தர், டிஸ்டன்ஸ் தான். அப்படி உங்களோட அக்கிரமங்களும் உங்களுடைய பாவங்களுமே உங்களையும் தேவனையும் நடுநிலையாக பிரிக்கிறது என்று ஏசாயா சொன்னது போல உங்களுக்கும் நடக்கும். நீங்க ஆண்டவருடைய ஆவியானவருடைய அனுபவத்துக்குள்ள வரவே மாட்டீங்க. ஆவியானவர் பேசுறாரா? அது என்ன புதுசா சொல்றா, வெளிப்பாடா? இப்படிதான் கேட்பீங்க. ஏன்னா அந்த நிலைக்குள்ள வர முடியாது உங்களால், அந்த அந்த நிலை அவங்கள விடாது. சொல்லனே, உங்களோட குற்ற உணர்வு, நான் பாவி பாவின்ற நேரத்துலனா நீங்க என்னதான் குத்திக்கரணம் அடிச்சாலும் இந்த அனுபவங்களுக்குள்ள வர முடியாது. ஆவியானவர் அப்பப்ப உங்களுக்கு வர்றவரும் போறவருமா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்ப வந்தோடனே அபிஷேகம் பெறும், அந்நிய பாஷை பேசுவீங்க, ஏதாவது தீர்க்க தரிசனமோ எதையோ ஒன்றை செய்வீங்க, அதுக்கப்புறம் ஆவியானவர் போயிடுவார். இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தரவே இல்லைங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையெல்லாம் மரணத்துக்குரிய வாழ்க்கைங்கிறாரு. இதை விட மேலான மகிமை அடைஞ்சிருக்கிறோமா? இன்னொரு காரியம் சொல்றாரு, கொலோசியர் 3:3 சொல்லுகிறாரு, நீங்கள் மரித்தீர்கள். மரித்தீர்களா? மரித்தீர்களான்னு ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்கணும், மரித்தீர்களா? ஆம். ஆதாமுக்குள்ளான மனிதன், ஆதாமினுடைய சுபாவத்துக்கான மனிதன் சிலுவையிலேயே மரித்து விட்டான். மரித்தவன் தான் அது சொல்றாரு, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனேயே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவருடைய மகிமையில் வெளிப்படுவீர்கள். மரித்திட்டன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு ஆள் செத்து போனால் உயிரோடு எழும்பி வந்தா நாங்க ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். ஒருவேளை ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பாருங்கிறது ஒரு விசுவாசத்துக்குள்ள பார்ப்போம். இப்ப நம்ம எல்லாருமே ஆதாமனுடைய சுபாவ பாவ மனிதன் மரிச்சு போயிட்டான். மரிச்சு போனா எப்படி எழுந்து வர முடியும்? எவனாவது நீங்க எழும்பி வந்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க, உனக்கு சத்தியம் தெரியல சரியா கத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. இல்லாட்டி சொல்லுங்க, வாங்க தாய்லாண்ட்ல ஒரு ஸ்டடி நடக்குது, வாங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா வாங்கன்னு கூட்டிட்டு வாங்க. அது ஆவியானவருடைய சித்தத்தின்படி தேவ சித்தத்துல இருந்தா வந்து கற்றுக்கொள்ளட்டும். சொல்றாரு, மரித்தீர்கள், மரித்தாதான் உயிரோடு எழும்ப முடியும். மரித்தவர்களை அவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து என்ன செய்திருக்கிறாரு? அந்த கிறிஸ்துவினுடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த ஜீவன் கிறிஸ்து தந்த ஜீவன் கிறிஸ்துவோட சேர்ந்ததுனால தேவனுக்குள் மறைந்திருக்கிறதா. நாங்கள் எங்கே போய் மறைகிறோம்? நான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், நாங்கள் எங்கேருந்து வந்தோம், இப்போ பூமியில் வாழ்கிறோம், மறுபடியும் எங்கே போகிறோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சிஸ்டர் மிராணி சொன்னாங்க, சூப்பர் கேள்வி சிஸ்டர், சிந்திக்க தோணுது அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. அப்படி கேட்கணும் நம்ம கேள்வி, எங்கேருந்து வந்தோம், இப்போ மறுபடியும் எங்கே போகிறோம் அப்படின்ற கேள்வியை பார்த்தீங்களா? விட சொல்கிற கேளுங்க, அவருக்குள் இருந்து வந்தோம், பூமியிலே வாழ்ந்து அவரை அறிகிற அறிவை அடைந்து மறுபடியுமாய் நாங்கள் அவருக்குள்ளே போய் சேர்கிறோம்.
இப்ப நீங்க பாவி பாவினா எப்படி சேர முடியும்? உங்களோட குற்ற உணர்வு, உங்களோட குற்ற மனசாட்சியே உங்களை உங்களை பிரிக்கும். உங்களோட பாவம் பிரிக்கல, நீங்களே பிரிந்து போறீங்க. நான் பாவி பாவி என்றெல்லாம் சொல்லும் பொழுதே அந்த தெய்வத்துவத்தின் சுபாவங்களோட உறவாட முடியாம, ஆவியானவரோட உங்களுக்கு உறவு இல்லாம நீங்க பிரிந்து பிரிந்து போறவங்களாகவே நீங்களே உங்களோட தலையில மண்ண வாரி போடுறீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கதை தான். யாராவது உங்களை வந்து குற்றப்படுத்தி நீ அப்ப இதை செஞ்ச அதை செஞ்ச ஜே ஜே நீ பாட்டு நீ பாட்டு எப்போ உள்ள கதையை வந்து சொல்ற, அது சிலுவைக்கு முன்னாடி உள்ள தீபா, அது செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப இருக்கிற தீபா வேற. 2 கொரிந்தியர் 5:17 இந்த வசனத்தை எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். ஒருவங்க எனக்கு தெரிந்தவர்களில் இந்த வசனத்தை பிரசங்கம் அடைந்தவர்களில் சரியான இதை போதிச்சதை நான் பார்க்கல, இது இதுவரைக்கும் கேட்ட செய்தியில பார்க்கல. ஒருவேளை சிலர் சரியான முறையில் கூட போதிச்சிருக்கலாம். என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்ப தெரியுமா அந்த வசனம் ஆகளுக்கு வேலை செய்யும்? புது வருஷம் வந்தா வேலை செய்யும். எல்லாம் பழசு, பழைய வருஷம் பழசு, இப்ப புதிய வருஷத்துக்கு வரீங்க எல்லாம் புதுசா கிடைக்கணும். அதவா இது சொல்லுது, சொல்றாரு நாங்க எப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆவியின் பிரமாணத்தை பெற்றவர்களாக இருக்கிற பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த நிலைக்குள்ள வருகிற பொழுது சொல்லுகிறாரு, நீங்க புது சிருஷ்டி, பழைய சிருஷ்டி செத்து போயிட்டான். அதான் ஆதாமுக்குள்ளான மனுஷன், புது சிருஷ்டி. எப்படி புது சிருஷ்டி? சத்தியத்தினாலேயே, தேவ ஆவியினாலேயே நாங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறோம். சிருஷ்டி இப்போ எங்களுக்குள்ள நாளுக்கு நாள் நடக்குது, எங்களோட சிந்தையில அது நடந்து கொண்டே இருக்கு, எங்களோட ஆவியில நடந்து கொண்டே இருக்கு. சத்தியத்தை அறிய அறிய நாங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறோம். நாங்கள் புது சிருஷ்டியாகி பழையவைகள், எவை பழையவைகள்? பழைய சுபாவம், பழைய நடவடிக்கைகள், பழைய மனிதன், பழைய காரியங்கள், எதையுமே கத்தர கேட்க மாட்டார். அதுக்கெல்லாம் நீங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு செய்யற கிரியைக்கு தான் நமக்கிட்ட கணக்கு ஆண்டவர் அதுக்கப்புறம் கேட்பாரு. ஏன்னா எல்லாத்துக்குமான பரிகாரம் சிலுவையில முடிந்தாயிற்று. அதனாலேயே, அதை விசுவாசிக்கிறதுனாலேயே தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவர் வச்சிருக்க, அவர பிளான் எப்படி தெரியுமா, மனிதன் கெட்டு போய் பாவத்துல இருந்து அவன் அவன் விரும்பினபடி எல்லாம் வாழ்றான், அதுக்கானதை சிலுவையில செஞ்சிடறாரு. சிலுவையில செய்ததை விசுவாசிக்கிறதுனால ஒரு கிரீன் கார்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, தேவ நீதிங்கிறத வச்சுக்கோங்க. அந்த கார்டு எடுத்துட்டு போகும்போது உங்களோட இலவசமா உங்களோட கதவு திறந்து விடுவாங்க, போங்க, ஏன்னா நீங்க அந்த கிரீன் கார்டு வச்சிருக்கீங்க. அப்படி அந்த தேவ நீதியத்தான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை பாவம் செய்ய மாட்டோமா, நாங்க தவறு விட மாட்டோமா அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு தான் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள ஆவிய பெற்று, அந்த ஆவியினாலே பிரமாணத்தை பெற்று, அந்த ஆவியினாலே நீ வழி நடத்தப்பட்டா நீ எப்படி பாவம் செய்ய முடியும், நீ எப்படி தவறு செய்ய முடியும்? முடியாது. நல்ல அழகா வச்சிருக்கிறார். இப்ப கெட்டு போனவனை கழுவி சுத்தமாக்கி கொண்டு வச்சுட்டு மறுபடியும் அவன் அந்த நிலைக்குள்ள அடையாதபடிக்கு ஒரு ஆளை பிடிச்சி விட்டாரு கையில. இவனை நீ வழி நடத்தன, யார? பரிசுத்த ஆவியானவரை. அவன் புதிதாக கேட்கிறான் சத்தியங்களை, இது எப்படி அதை எப்படி அதை செய்யறதுக்கு கிருபையை கொடுக்குறாரு. இதெல்லாம் கொடுத்து நாங்கள் தவறு செய்யறதுக்கு இடமில்லை, பாவம் செய்யறதுக்கு இடமில்லாதபடிக்கு கொடுக்குறாரு. நாங்கள் எப்போ ஆவியானவரை கையை விடுறோமோ அப்பெல்லாம் நாங்கள் இச்சைக்கு இடம் கொடுப்போம், நாங்கள் தவறு செய்வோம், பழைய மனிதனுக்குரிய சுபாவங்கள் தான் எங்கள்கிட்ட வெளிப்படும், கண்டிப்பாக வெளிப்படும். அதனால தான் ஆவியானவர் மூலமாக இச்சை அடக்கம் அப்படிங்கிறதையும் தந்தாரு. இச்சை வருமா? கண்டிப்பாக வரும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது சொல்றாரு, மகளே அது இச்சை, அதை பார்க்காத அப்படிம்பாரு. அப்புறம் இதை பார்த்துட்டு சொல்லுவார், இதெல்லாம் அழிந்து போறது, இதெல்லாம் பூமிக்குரியது, இதை விட மேலானது எனக்கு இருக்கு, இதை விட மேலான சொத்து, இதை விட மேலான பொக்கிஷம் எனக்கு இருக்குன்னு எங்களோட சிந்தை கரெக்டா மாறிடும். அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் சத்தியத்தை போட்டு 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 எங்களோட வருகிற இச்சைகளை அடக்கும். என்ன சுபாவம்? பழைய மனிதர்களுடைய சுபாவம் எல்லாத்தையும் அடக்கி அந்த அன்புக்குள்ளாக எல்லாத்தையும் நிலைநிறுத்தி, மன்னிப்புக்குள்ளாக எல்லாத்தையும் கட்டவிழ்த்து, அப்படியே ஆண்டவர் பிள்ளைகளாக நாங்கள் ஜொலிப்போம். அப்பொழுதுதான் எங்களோட மகிமை பிரகாசிக்கும். அப்போ நீங்க கிறிஸ்தவங்கள் என்று சொல்லி உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுவார்கள்,
நாம யாரும் போயிட்டு நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லவே தேவையில்லை, நம்ம சாட்சி சொல்லவே தேவையில்லை. நம்மளை பார்க்குறவங்க, நம்ம கூட பழகிறவங்களை நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பாங்க. இந்த வாழ்க்கை தான் நமக்கு வச்சிருக்கு. இந்த மகிமையை நீங்க ருசிக்கணும், இந்த மகிமைக்குள்ள போகணுமங்கிறதுக்காகத்தான் சில இடங்களில கடிந்து பேசியது, உணரணும், நீங்க உணரணும், வரணும் அப்படிங்கறதுதான். ஏன்னா எந்த விருப்பம், எனக்கு தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த வாஞ்ச. நீங்க இப்படியே குழந்தையா இருக்காதிங்க, அடுத்தபடி வாங்க வாங்கங்கிறதுக்காக அதான் அப்படிலாம் சொல்றது, வேற எதுவுமே இல்லை. இதுதாங்க நமக்கு வைக்கப்படுது. இதெல்லாம் திருப்பி போட்டு கேளுங்க, இந்த வாழ்க்கையை விரும்புங்க. இதுக்கு நான் என்ன செய்யணும்னு முழுவதுமா ஆவியானவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. இதுவரைக்கும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, என்னை நடத்துகிறாருங்கிற ஒரு அனுபவம் அந்த வழி நடத்துற உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப விசுவாசித்து சொல்லுங்க, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. தீர்த்து 3:6 சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவரை சம்பூரணமாய் பொழிந்தருள் இருக்கிறாரா. நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, இவ்வளவு நாள் உங்க சத்தம் கேட்கல, எனக்கு தெரியல, நீங்க போதிக்கிறது, நீங்க உணர்த்துறது என்னால உணர முடியல, அது நான் கேட்கணும், எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாள் இருக்கா.